நமஸ்காரம். பகவான் சில செயல்களை கூடி நின்றும் செய்கிறார், சிலவற்றை தனியேயும் செய்கிறார். உலகத்தை படைக்கும் போதே அப்படித்தான். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் இவற்றையெல்லாம் சிருஷ்டிக்கும் போது தானேதான் சிருஷ்டிப்பார். அப்போது யாரையும் துணை கூட்டிக் கொள்வதில்லை. தன்னுடைய உந்தி தாமரையில் பிரம்மாவை சிருஷ்டித்த பிற்பாடு அவரை கொண்டுதான் மற்ற எல்லா ஜீவராசிகளையும் படைக்கிறார். தானே செய்வது ஒரு பகுதி, பிறரை கொண்டு செய்விப்பது மற்றொரு பகுதி. அதேபோல மீனாக அவதரித்த போது அவர் தனி. பிரளயம் கொண்டது பெரும் கடல், அதிலே ஒரு படகு வர அந்த படகை வாசுகி பாம்பாலே இந்த மீனுடைய ஒத்தை கொம்பிலே பிடித்து கட்டினர். படகில் மனுவை அமர்த்தி ரிஷிகளை உட்கார்த்தி பகவானே ரட்சித்து கொடுத்தார், காத்து கொடுத்தார். அப்போதும் யாரும் துணை கிடையாது, தனித்துத்தான் செய்தார். நரசிம்ம பெருமானுக்கும் துணை இல்லை, வராகாவதாரத்துக்கும் துணை இல்லை. ஆனால் ராமாவதாரத்தில் வானரப்படையினுடைய துணையோடுதான் கடலிலே அணை கட்டினார், ராவணனை ஜெயித்தார். அது அவருடைய துணையோடே. அதேபோல் கடலை கடைந்த அமுதம் எடுத்த போதும் கூடிநீரை கடைந்தவாறும் அமுதம் தேவருண்ணான்னு பாசுரம். தேவர்களோடும் அசுரர்களோடும் சேர்ந்துதான் கடைந்தார். பின்னால் அவர்களால் முடியவில்லை, தானே கடைந்தார். அப்போதும் பலரும் கூட இருந்தனர். கஜேந்திர மோக்ஷம் யானை கூப்பிட்ட போது தான் தனியேதான் வந்தார், யாரையும் கூட்டி வரவில்லை. கிருஷ்ணாவதாரத்தில் அவர் சண்டைக்கு போகும்போது யாரும் இல்லை, அவரே தேரோட்டி, தனித்துத்தான் இருந்தார். இப்படி பெருமானிடத்தில் இரண்டு தன்மைகளை பார்க்கிறோம். தானாகவும் செய்கிறார், கூடியும் செய்கிறார். இதை பார்த்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய வாழ்க்கையிலும் தனியே சாதிக்க வேண்டியவைகள், செய்ய வேண்டியவைகள் இருக்கும். அதை தனியாகத்தான் செய்ய வேண்டும். நாம் பல பேரோடு கூடியிருந்தாலும் நமக்கென்று சில பணிகள் இருக்கும், அதை தனியே செய்வதுதான் சிறந்தது. தனியே செய்யும் ஆற்றலையும் வளர்த்து கொள்ள வேண்டும், நொந்து கொள்ளக்கூடாது. நான் தனியே செய்ய வேண்டியிருக்கிறதே, உதவிக்கு இல்லையே என்று எல்லாவற்றுக்கும் நினைக்கக்கூடாது. அதே சமயம் மற்ற பேரோடு சேர்ந்து ஆற்ற வேண்டிய கடமைகளை சேர்ந்துதான் செய்ய வேண்டும். எனக்கு நாலு பேர் சேர்ந்தாலே பிடிக்காது, என்னிடத்தில் தனியே விட்டு விடுங்கள், நான் பண்ணுகிறேன் அப்படின்னு அங்கு பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. இத்தனைக்கும் பெருமானுக்கு அவராலேயே அனைத்தையும் செய்திருக்க முடியும், எதற்குமே துணை தேவையில்லை. துணை தேவையில்லாதவர் கூட துணை ஏற்றுக்கொள்கிறார். அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த ஆற்றலெல்லாம் கிடையாது. சில விஷயங்கள் சேர்ந்துதான் செய்ய வேண்டும், அப்போதுதான் சிறப்பாக முடியும். சிலது தனியே செய்ய வேண்டும். தவம் செய்வது கூட தனியே செய்வோமா கூட்டாக செய்வோமா? நாம சங்கீர்த்தனம் என்றால் கூட்டாக செய்தால்தான் ரசிக்கும். ஆனால் ஜபம் பண்ணுவது கூட்டாக செய்ய மாட்டார்கள், தனித்துத்தான் செய்ய வேண்டும். பெருமானுக்கு ஆராதனம் தனியே தான் செய்ய வேண்டும். வீட்டுக்கு கணவன்,
அவர் ஒரு சில பகுதியை செய்ய வேண்டும், மனைவி சிலவற்றை செய்ய வேண்டும், சேர்ந்து அந்த திருவாராதனம் முடியும். ஆனால் அவரவர் பகுதியை அவரவர் செய்ய வேண்டும். ஒருத்தர் செய்ய வேண்டிய காரியத்தை அதற்கு சுணங்கி கொண்டு நீயும் வா நீயும் வா நீயும் வா என்று பலரையும் துணை கூட்டினால் காரியம் கெட்டுவிடும். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், நிறைய சமயக்காரர்கள் சேர்ந்தால் சமையலே கெட்டுவிடலாம். அப்படி ஆகக்கூடாது. அதனால் நிர்வாகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள், பெருமானே ரெண்டு விதமாக செய்திருக்கிறார், தனியேவும் செய்திருக்கிறார், கூடியும் செய்திருக்கிறார். லோனர் அப்படின்னு சொல்லுவார்கள், அப்படின்னா அவருக்கு தனியாகத்தான் வேலை செய்ய தெரியும். பொது காரியத்தில் ஈடுபடுவது மிகவும் கடினமாகிவிடும். ஏதோ நம் வீட்டோடு இருக்கும் பணிகளில் தனியாக சமாளித்து விடலாம். பொதுவாக சேர்ந்து செய்ய வேண்டியதில் அப்படி முடியாது. ஊர் கூடித்தான் தேரெழுக்க வேண்டும். அப்படி வரும்போது ஒரு சிலரை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அவர்களுடைய ஆற்றல் உயர்வு தாழ்வு எல்லாத்தையும் பொறுத்து கொண்டுதான் தீர வேண்டும். பெருமான் கடல் கடையும் போது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் என்ன பெரிசாக செய்து தெரிந்திருக்கும்? ஆனாலும் ஏனோ அவர்களையும் கூட்டிக் கொண்டார். அதேபோல்தான் நம்முடைய காரியங்களும் நாம் இறங்கி போய் நாம் என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லாரையும் சேர்த்து கொண்டுதான் தீர வேண்டும். அதே சில விஷயங்கள் நமக்கும் பெருமானுக்கும் மட்டும், அது நாம் தான் தனித்து செய்ய வேண்டும். இதை மெதுமெதுவே சிந்தித்து எந்தெந்த காரியங்கள் தனியே செய்தால் சிறப்பாக இருக்கும், எந்தெந்த பணிகளெல்லாம் கூட்டாகத்தான் சேர்ந்து செய்ய வேண்டும், கூட்டாக சேர்ந்து செய்யும் போது பொறுமை கடைபிடிக்க வேண்டும், சகிப்புத்தன்மை வேண்டும், அது இருந்தால்தான் காரியம் நல்லபடியாக நிறைவேறும். பலரும் கேட்டிருந்தனர், என்னால் மற்ற பேரோடு ஒத்துப்போக முடியவில்லை, நான் தனியே விட்டால் செய்து விடுவேன். செய்யலாம், தனியே செய்யக்கூடியவைகளை செய்யலாம். அதே 10 பேர் இருக்கும்போது செய்ய தோணுகிறது, தனியே விட்டுவிட்டால் செய்ய பிடிக்கவில்லை, அதுவும் கூடாது. எது என்று ஆராய்ந்து நல்ல முடிவெடுத்து அதன்படி நடப்போம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.